ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். கடந்த வருஷம் சரியா 25 டிசம்பர் 2021 அன்னைக்கு ஒரு வழியா இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்பை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட தொடர்ச்சியா 1.5 மில்லியன் கிலோமீட்டரை தாண்டி ஃபைனலா இதோட பொசிஷன் சொல்லப்படுற L2 லெக்ரேஜ் பாயிண்ட்க்கு அடைஞ்சதும் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் அதோட முதல் போட்டோவை பூமிக்கு அனுப்பியிருக்கு. இந்த போட்டோவை பார்த்ததும் இதை உருவாக்குன ஆராய்ச்சியாளர்கள் எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி அந்த இமேஜ் இருந்ததுனால இப்போ இந்த விஷயம் எல்லாருடைய கவனத்தையும் இழுத்துருக்கு. ஸோ அப்படி என்ன அந்த போட்டோவில் இருந்துச்சுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே போல் தெரியாத விஷயத்தில் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வெல்கம் டு டீ கடை. The first image from James Webb Telescope. இந்த டெலிஸ்கோப் மூலமா விண்வெளி ஆராய்ச்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்ன்ற ஒரு நம்பிக்கை ஜேம்ஸ் வெப் இமேஜ்னால தோன்றி இருக்குன்னு எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை உறுதிப்படுத்துற மாதிரி ஜேம்ஸ் வெப் அதோட பொசிஷனை அடைஞ்சதும் ஒரு டெஸ்டிங்காக பல லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற HD 8446 ஒரு நட்சத்திரத்தை போட்டோ எடுத்திருக்கு. அதுதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இமேஜ். இதுல 18 டாட்ஸ் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த 18 டாட்ஸுமே ஜேம்ஸ் வெப்ல இருக்கிற 18 கோல்ட் ஃபினிஷிங் மிரரோட ரிஃப்ளெக்ஷன்ல வந்த இமேஜ் தான். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒரு டாட்ன்ற நட்சத்திரம் தான் 18 மிரர்ல ரெஃப்ளெக்ட் ஆகி எடுக்கப்பட்டதுனால 18 டிஃப்ரெண்ட் நட்சத்திரமா வேற வேற இடங்கள்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்படி காம்ப்ளிகேட்டடாக வந்த அந்த இமேஜை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த டெலிஸ்கோப் தன்னைத்தானே அந்த 18 பிரைமரி மிரர்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரெஃப்ளெக்ஷன் ஃபோட்டோ, அதாவது இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு வகையில் செல்ஃபி இமேஜ்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு ஃபோட்டோவை எடுத்து பூமிக்கு அனுப்பும் போது தான் தெரிஞ்சது இந்த 18 மிரர்ஸை ஒன்றா ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணாதான் ஒரு ஆப்ஜெக்டோட கிளியரான இமேஜ் வரும்னு தெரிய வந்தது. இதனால அந்த 18 மிரர்ஸை தனித்தனியாக செயல்படுற மாதிரி உருவாக்கி இருந்ததுனால இதை தேவையான பொசிஷன்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ண முடிஞ்சது. பட் அப்படி இருந்தும் பூமியில் இருந்த அந்த டெலிஸ்கோப்போட ரேஞ்ச் பல லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால ஸோ அந்த மிரர்ஸை கரெக்டான பொசிஷனில் செட் பண்ண கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கரெக்டான பொசிஷனில் செட் பண்ணி எடுத்தது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த இமேஜ். இந்த நட்சத்திரம் நாசாவால் 2MUS J1754042+6551277 சொல்லப்படுது. இது கேட்கவே மொபைல் நம்பர் மாதிரி இருந்தாலும் பட் இந்த நம்பர் தான் அதோட பேராகவே இருக்கு. அண்ட் இந்த நட்சத்திரம் பூமியில இருந்து 2000 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருக்குன்னும் இது பூமியை விட 16 மடங்கு பெருசுன்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாட்களா நமக்கு ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னு கூகுள்ல தேர எல்லா ஸ்பேஸ் இமேஜஸும் ஹப்பிள் டெலிஸ்கோப் மூலமா வந்தது தான். ஸோ இந்த இமேஜ் ஹப்பிள் டெலிஸ்கோப் மூலமா எடுத்ததுக்கும் அண்ட் இப்போ ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் மூலமா எடுத்ததுக்குமான வித்தியாசம்னு பார்த்தா அதை நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் தான். இப்போ இதுலயே தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ ஸ்பேஸோட அடுத்த தரத்தை பார்க்க போறோம்னு. ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்க்கு எடுத்த போட்டோவே இவ்வளோ கிளாரிட்டியாக வந்திருக்குன்னா இதுக்கு அப்புறம் ப்ராப்பராக அதை நிலைநிறுத்தி பொசிஷன்ஸை கரெக்ட் பண்ணி எடுக்க போகிற இமேஜஸ் வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு சந்தேகமே இல்லை. இனி வர ஜென்ரேஷன் ஸ்பேஸோட டீப்பஸ்ட் ஃபோட்டோவை தான் பார்த்து வளருவாங்கன்னு எல்லா தரப்புலையும் நம்பப்படுது. பட் இப்படி ப்ராப்பரான இமேஜஸ் ஜேம்ஸ் வெப் மூலமா வர்றதுக்கு மே லாஸ்ட் வீக் வரைக்கும் டைம் எடுக்கும்னு ஒரு கூடுதல் தகவல். அண்ட் இன்னும் இந்த ஜேம்ஸ் வெப் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்காக. ஸோ விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜேம்ஸ் வெப்போட முதல் வெற்றின்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி போச்சு நான் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே போல் தெரியாத விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் அன்டில் தென் பாய், டேக் கேர்.